சிவாயினமாவும் இந்தியாவிலேருந்து வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புருஷர் வந்து மலேசியாவுக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. ஐயா வந்து முகத்தை வைத்து வந்து முகபாவங்களை வைத்து ஒரு மனிதன் யார், என்ன, எப்படி, என்ன மாதிரியான ஒரு மனோபாவத்தில் இருக்கிறான், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை சக்கரம் அவனுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு, இதெல்லாம் ஐயாவால் துல்லியமாக வந்து கணிக்க முடியும். ஸோ அம்பாளுடைய உபாசனா, தேவி உபாசனாவில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 40 வருட காலத்துக்கு மேலே வந்து ஐயா இருக்காங்க. ஐயா வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நிலையில் உள்ளவங்க. இங்கே மலேசியாவுடைய நட்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வருட காலத்துக்கு மேலாகவே நல்ல ஒரு நட்பு, அநேக ஜனங்களுக்கு ஐயாவை தெரியும். ஸோ ஐயா பேர் வந்து கவி முரளிகிருஷ்ணன் ஐயா. சினிமா துறையிலையும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் உள்ளவங்க. ஸோ இப்போ ஐயாவுடைய அறிமுகத்தோடு நீங்கள் அதை பார்க்கலாம். ஐயாவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அம்பாவுடைய ஆசீர்வாதம், தட்சிணகாழி எல்லாருக்கும், உலகம் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஆனந்த வாழ்க்கையும் ஆரோக்கிய உடலையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தர நான் பிரார்த்திக்கிறேன். மலேசியா ஒரு 20 வருடங்கள் எனக்கு நட்பாக இருந்தாலும் நான் முதன் முறையாக இப்போ தான் வந்திருக்கேன். நானா சாய் உங்கள் ஊர் பிள்ளை, ஆனால் அந்த நானாசாய் என் வீட்டு பிள்ளை. அந்த தொடர்புகளால் தான் இன்றைக்கு மலேசியாவுக்கு வந்திருக்கிறோம். மலேசியா மக்களுக்கு என்ன, நீங்கள் எங்கள் தொப்புள் கொடி, எங்களுடைய உறவு கடல் கடந்து வந்தாலும் உங்கள் நினைவுகள்லாம், நாங்கள் மறந்தாலும் உங்கள் நினைவுகள்லாம் அந்த பாரத தேசம் வழி எங்கள் மேலேயே உங்களுக்கு ஞாபகங்கள் இருக்குது. அவர்களுக்கான சில நல்ல கருத்துக்களை சொல்ல நான் கடன்பட்டிருக்கேன். குரு வாழ்க, குவாலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க ஓம் காளி, ஜெய காளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெய காளி, ஸ்ரீ தட்சிண காளி. நம்மை சார்ந்த தமிழர்கள் எல்லாருமே அறிவாளிகள், யாருக்கும் புதுசாக சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம மரபில், நம்முடைய மொழியில், நம்ம இனத்தில் அப்படி பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரம் கணக்கான முனிவர்கள், ஞானிகள், தவசிகள், யோகிகள், சித்தர்கள், இப்படி பல கோடி மக்கள் நமக்கு பிறந்து நல்ல வழிகளை காட்டியிருக்காங்க. அவங்க சொன்னதில் ஒரு துளி கூட என் வாழ்நாளை அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வச்சிட முடியாது. ஏன்னா கடல் போல் கொட்டி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த நிலையில் உங்களை ஞாபகப்படுத்த பணி எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கான். அம்பாள் தட்சிணகாளி வந்து ரொம்ப அற்புதமான சக்தி படைத்த அம்பாள். எங்கே இருக்காங்கன்னா காளாஸ்திரி அந்த சிவன் கோயிலுக்கு பின்னால் காட்டில் 3000 வருஷத்துக்கு முன்னே அமைக்கப்பட்ட கோயில். அந்த கோயில் வேலூர், அதாவது தமிழ்நாட்டில் வேலூர்னு ஒரு பொற்கோயிலாம் இருக்குது. அந்த ஊரில் 15 வருஷத்துக்கு முன்னே அடியானால் ஒரு கோயில் உருவாக்கப்பட்டது. அந்த கோயிலும் இங்கே இருக்குது. இப்போது நான் அந்த அம்பாள் மூலமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கப்படுங்க. எல்லார்கிட்டனா தெருவிலையா, பக்கத்து வீட்லையா இல்லை, முதல் நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், இப்படி. ஸோ இந்த இந்த குழுவில், இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு மனத்தாங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒருத்தருக்கு ஒரு முதல் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுக்குறது. கணவன் மனைவியாகட்டும், மனைவி கணவனுக்காகட்டும், அப்பா அம்மாவுக்காகட்டும், பிள்ளைகளுக்காகட்டும், எந்த பிரச்சனையும் யாராவது ஒரு விட்டு கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடத்துகிறோம். இன்றைக்கி மலேசியாவில் பார்க்கும்போது சில வருத்தத்தக்க செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, எல்லாரையும் ஒன்றா நேசிக்கிற மனப்பான்மை இல்லை. அதே போல் அந்த அன்பை மட்டும் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா வீடு ஒரு ஆனந்த தோட்டமாக மாறிடும். ஆனந்தம் இருக்கிற இடத்துல அந்த தெய்வம் வந்து குடியிருக்கும். தெய்வம் வந்து குடியிருக்கிறதுல எல்லா செல்வங்களும் உங்கள் கையில் கிடைக்கும். இதுதான் ரகசியம். இதனால் வந்து நாம் கோயில்களுக்கு போகிறது தப்பு இல்லை. ஏன்னா தெய்வ சாநித்தியம் உள்ள இடம். அந்த கோயில்கள் போகிறதால மட்டும் நான் பவித்திரமாயிடுவேன்னா கண்டிப்பாக முடியாது. கோயில்களுக்கு போகிறவங்க அந்த ஒழுக்கத்தை, அந்த அன்பை, அந்த அரவணைப்பை யார் மனசில் வச்சுருக்காங்களோ அவர்களோடு தான் அந்த இறைவன் கோயிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வருவார். அதுக்கு தான் கோயில்களை வச்சாங்க. நாம் ஒரு நிலையில் ஏதோ மனபாவத்தில் அந்த கோயில்களுக்கு போகிறபோது அந்த சாமியத்தை நிச்சயமாக நம்ம கூட வராது. ஆகையால் அன்பாக இருங்க, விட்டு கொடுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏழ்மையாக கூட இருக்கலாம், தப்படி எல்லோரும் கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்கள் எப்படி மீளறதுன்னு நல்ல ஆசான்களை, குருமார்களை தேடிப்போங்க. அந்த குருமார்கள் இவங்க பணம் பண்ணக்கூடியவங்களா அதனால் அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பணம் பறிக்கிறாங்களான்னு யோசனை பண்ணுங்கள். நல்ல குருவானவர் நல்ல வழியை காட்டணும், நல்ல சொற்களால் ஆறுதல் சொல்லணும்,
அந்த பிரச்சனையில் தீர்வுக்கான ஒரு நல்ல ஆலோசனை வழங்கணும். இப்படிப்பட்டவங்க தான் குருமார்கள். அப்படிப்பட்ட குருமார்கள் நீங்கள் தேடி போகும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் ஆனந்தமும் நிற்கும். சில பிரச்சனைகள் தாண்டணுன்றதுக்காக மந்திரவாதிகள் இந்த மாதிரி ஆட்கள் நம்ம தேடி போகும்போது வெள்ளி சூனியம் பட்டு எல்லாமே உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் எல்லாரும் எல்லாராலும் செய்துவிட ஒருத்தருக்கு வெள்ளி சூனியம் பண்ணணும்னா அதுக்கு மிகப்பெரிய விதம் தெரிஞ்சிருக்கணும், மிகப்பெரிய அதர்வண வேதம் படிச்சிருக்கணும், அதன் மூலியமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி யாகங்கள் அப்படி பண்ணி தான். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வெள்ளி சூனியம் பண்ணி எதிர்கட்சியை அழிச்சிடலாம். பட் அவ்வளோ எளிமை கிடையாது வெள்ளி சூனியன்றதெல்லாம். ஆகையால் அதெல்லாம் நம்ப வேண்டாம். நீங்கள் நீங்களுடைய மனசும் நீங்கள் வணங்குற தெய்வம் உண்மை சத்தியம் ஒரே நூலாக ஒரு எண்ணம் சொல் செயல் இது மூணு ஒரு நேர்கோட்டில் யாருக்கு இருக்கோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பில்லி சினியும் அண்டாது. நாம் தவறான பாதையில் போகும்போது நம்ம காலில் முத்து முள்ளு குத்திடுது, நம்ம நிலை பார்க்காத போகும்போது காலில் தட்டுப்படுது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் சரியாக இல்லைன்னு தான் அந்த பில்லி சூன்யங்கள் பகைமைகள் இதெல்லாம் வளரும். நாம் சரியான நேர்கோட்டில் மனம் புத்தி செயல் சொல் இதெல்லாம் ஒன்றா வந்துடுச்சுன்னா நமக்கு இறைவன் கிட்ட இருந்து அருள் புரிவான். ஆகையால் முதல்ல அன்பு செலுத்துங்க, ரெண்டாவது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பாரம்பரியத்தை சொல்லுங்கள், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வணங்கணும், பெரியவர்களுக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும், இறைவனை இப்படி தான் வழங்கணும், ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுங்க. சின்ன சின்ன ஸ்லோகங்கள், பெருசாக வேதம் படிக்க தேவையில்லை, அந்த ஒரு ஸ்லோகத்திலே அவனால் ஆண்டவன் அடைய முடியும். மந்திரங்கள் வந்து ரொம்ப சின்னது தான். அந்த சின்ன மந்திரங்கள் குருவால் பெறும்போது அந்த குரு மூலியமாக வந்த மந்திரங்கள் நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டும். குரு என்றாலே இருளை கலைபவர், வாழ்க்கை என்ற இருளையும் மன இருளையும் கலைபவர் தான் குரு. அத்தகைய குருகள் குருக்கள் மூலம் நம்ம சில மந்திர உபதேசங்கள் பெற்று அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பிள்ளைகள் வளர்க்கும் போது ஒழுக்கத்தை போதிச்சிங்கன்னா போதும், அவங்க இந்த உலகத்தையே வாங்கிடுவாங்க பிள்ளைகள். நமக்கு தவறு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா ஒழுக்கமின்மை தான். இந்த ஒழுக்கம் அப்படின்றது என்னன்னா சரியான, அதாவது ஒழுக்கம்னா அப்படியே போய் பேசாத இருக்கணும்னா சில இடத்துல போய் பேச வேண்டிய சொல்லி நம்ம உலகத்தில் தான் வாழ்ந்துருக்கோம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், பஞ்சபூதங்கள் அடங்கி வந்த உலகத்தில் பஞ்ச குதிரை, அதாவது ராமாயணத்து மகாபாரதம் பார்த்திங்கன்னா அஞ்சு குதிரைகள் ஓடும், அஞ்சு குதிரைகளில் நாலு குதிரைகள் கட்டியிருப்பாங்க, நாலு குதிரையை ஒரு குதிரையை அப்படி லகான் போட்டு கிருஷ்ணர் உட்காந்துருப்பார். இந்த உலகம் ஒரு போர்க்களம், அதுதான் அந்த குருச்சேத்திரம். அந்த போர்க்களத்தில் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். இந்த பஞ்சபூதம் என்ற தேரில் தான் நம்ம உட்காந்துருக்குறோம். நாம் தான் அர்ஜுனன், நமக்கு வண்டி ஓட்டுறவர் தான் அந்த கிருஷ்ணன். நம்ம வாழ்க்கை தேர் ஓடணும்னா அந்த நான்கு புலன்களையும் அடக்கி ஒரு கால் கையில் எடுக்கணும்னா அந்த கிருஷ்ணால் தான் முடியும். அதனால் அந்த தெய்வ பக்தி இருந்தால் அந்த நாலு புலனும் அடைஞ்சிடும். நான்கு புலன்களும் அடங்கிய பின் இந்த மனம்ன்றது தான் கிருஷ்ணன். அவர் தான் இந்த தேரை ஓட்டார். அவர் சொல்கிற புத்தியை தான் நாம் கேட்டுக்கணும். அந்த மனசுக்கு நல்ல அறிவு எப்போ வருன்றப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல மகான்கள் மூலயமா, நல்ல தபசிகள் மூலமா, ஒழுக்க சிலர்கள் மூலமா அந்த மனசுக்கு அந்த மந்திரங்களும் வழிநடத்தில் கொடுக்கப்படும். அப்படி அந்த மனசுக்கு வந்து வரும்போது நாம் வாழ்க்கையில் ஓடுற நம்மளுடைய அந்த அர்ஜுனுடைய குழப்பங்கள் தீர்ந்துடும். நாம் தான் அந்த அர்ஜுனன். இதுதான் அந்த வாழ்க்கை. அந்த மகாபாரத்தில் கண்ணன் தேரோட்டத்துடைய கருத்து அதுதான். ஐந்து புலன்களை, நாலு புலன்களான தேரை குதிரைகளை இழுத்து பிடிச்சிருக்குது ஐந்தாம் புலன மனம். அந்த மனத்தில் அந்த கிருஷ்ணன்ற தெய்வம் என்று உட்காந்துட்டாருன்னா, நான் சொல்கிறது கிருஷ்ணர், நீங்கள் எந்த தெய்வத்தையாவது வணங்க, நீங்கள் கிருஷ்ணனாக கூட இருங்க, ஜீசஸை மனசில் வைங்க, அல்லாவை கூட வணங்குங்க, அந்த அல்லாவை மனசில் வைங்க, முனீஸ்வரனை வணங்க, பெருமாளை வணங்க, முருகனை வணங்க, எந்த நிலை எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் அதை மனசை ஆழ இருத்தி வைக்கும்போது அவர்கள் கொடுக்கும் அந்த ப்ரொடெக்ஷன், அவங்க கொடுக்குற அந்த ஆலோசனைகள், அவங்க அந்த புலன்களை அடக்கக்கூடிய சக்திகள், ஆசாபாசங்களை அடக்கி நல்லத்துக்கு ஆசைப்படணும். ஆசை கண்டிப்பாக பண்ண மனுஷன் நிறைய சம்பாதிக்கணும். சம்பாஷன் நீங்கள் சம்பாதிக்க பத்தாது, நிறைய கையளவு பத்தாத அளவுக்கு சம்பாதிங்க, அதுக்காக உழைங்க நல்ல வழியில். அப்படி நல்ல வழியில் சேர்த்த படங்கள் உங்களுக்கு மிகுதியாக இருக்கிறத தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம். அக்கா தங்கச்சிகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு, உறவினர்களுக்கு, நம்ம பக்கத்து வீட்டாருக்கு இன்னும் நிறைய இருந்தால் நாட்டுக்கே பண்ணலாம். அப்போ நமக்கு பொருளாதாரம் தானே வேணும். அந்த பொருளாதாரம் வேணும்னா நல்லா உழைச்சி நிறைய சம்பாதிச்சு அந்த சம்பாதனை மூலமாக எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நீங்கள் உண்மையிலே இந்த மலேசியா வாழ் தமிழர்களுக்கும் உலகம் உள்ள நம்ம தமிழர்களுக்கும் அன்னை தட்சிணகாலின் பேரர்கள் என்றும் நினைக்க ஆசீர்வதிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயாவுடைய ஒரு மிக அற்புதமான ஒரு நேர்காணலை பார்த்தீங்க. ஐயா சொன்ன நல்ல கருத்துக்களை மனதில் வைத்து உங்கள் வாழ்க்கையில் கடப்பிடிங்க. நல்லோர் பெரியோருடைய ஆசீர்வாதம் தான் நம் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் கூட்டி சேர்க்கும். ஐயா வந்து முகபாவங்களை வைத்தே வந்து ஒரு மனிதனை பற்றி முழுமையான எல்லா தகவலையும் சொல்லிவிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அம்பாளுடைய ஆசீர்வாதம், எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தேவி காளியுடைய ஆசீர்வாதம் பெற்றிருந்தாரோ, அதே போல் ஐயாவும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்று உலக மக்களுடைய
நல் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையில் பெரும்பகுதியை வந்து அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பம் எல்லாம் க்ஷேமமாக இருக்க நம்ம எப்போதும் பிரார்த்தனை பண்ணோம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் கிடைப்பது தான் அரிதாக இருக்குது. ஐயாவிட்ட காட்டுறோம். நானா சாய் சொல்லும்போது ராமகிருஷ்ணர் சுட்டி காட்டினார், நான் அந்த ராமகிருஷ்ண குடும்பத்துடைய ஒரு சின்ன குழந்தை. 1982 கல்கட்டா மடத்தில் நான் தீட்சை பெற்றவன். என்னுடைய குரு சாரதாதேவியுடைய நேரடி சீடர் சுவாமி வீரேஸ்வரானந்தர். அவருடைய 82 வயசில் எனக்கு தீட்சை கொடுத்தாங்க. அவர் தான் என்னை இந்த வழியெல்லாம் நடத்துகிறேன். நான் ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு குழந்தை. அந்த குழந்தை உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கு. என்னை தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கலாம். ஃபோனில் வாட்ஸ்அப்பில், இதே வாட்ஸ்அப் நம்பர் தான், அதனால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9840881044 9840881044 இந்தியாவுக்கான கோடு அதில் சேர்த்துக்கங்க. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ கிட்ட அனுப்புங்க, நல்ல விஷயங்களை பார்த்துக்கு, நல்ல எண்ணத்தோடு இருங்க, நல்ல சிந்தனை இருங்க, நல்ல செயலில் செயல்படுங்க, அது உங்களை வாழ வைக்கும். ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி ஐயா. ஸோ இத்துடன் இந்த நேர்காணலில் ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து அன்பாய் வெளிப்படுவது உங்கள் அன்பார்ந்த நானா சாய். ஜெய் சாய்ராம்.